திங்கிறதுக்கு ஆள் இல்ல ஏதோ வேணா பண்ணலாம் இதே பேரு ரவா கேசர மாதிரி சாரி கோதுமை உப்புமா கேசரி அப்படியா வேற எதுல கேசரி பண்ணலாம் பாருங்க நான் கேசரி பண்றேன் மழை வருதான் கேசரி மாதிரி பண்ணி கொடுத்தா கண்டிப்பா பிடிக்கும் அந்த மாதிரி கேசரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செஃப்ஸ் கிச்சன் என்னதான் நம்ம நிறைய ரெசிபீஸ் நிறைய ஸ்வீட் ட்ரை பண்ணினாலும் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்கிற ஒரு ஸ்வீட் அப்படின்னா கேசரி. ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன்னா இவ்வளோ விஷயம் பண்ணாலும் நம்ம அந்த கேசரி பண்ணாமல் ஃபுல்ஃபில் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் ரெசிபி வந்து கேசரி பண்ணுறேன். ஸோ இந்த கேசரி வந்து அகெயின் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடான மெத்தடில் தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த கேசரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரெசிபி பார்க்கும்போதும் ட்ரை பண்ணும்போதும் உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. அப்போ தான் எங்களுக்கும் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும், இன்னும் நிறையா விஷயங்கள் நாங்கள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங்குள்ளே போகலாம். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கட்டாயமாக நம்மளோட இன்க்ரீடியன்ட் பார்ட்னரை மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ வேதா டைரி ப்ராடக்ட், வி ஆர் ஃப்ரம் ட்ரிச்சி. நம்மளோட ஷெஃப்ஸ் கிச்சனோட ரெகுலர் இன்க்ரீடியன்ட் பார்ட்னர் வேதா தான். ஸோ வேதா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரி ப்ராடக்ட்னு சொல்லலாம். நோ ப்ரிசர்வேட்டிவ், வெரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி டைரி ப்ராடக்ட்னா நம்மளோட வேதா டைரி ப்ராடக்ட் தான். அதே மாதிரி இப்போ நம்ம இருக்கிற இந்த கிச்சன், இந்த இம்போர்ட்டட் மாடுலர் கிச்சன் பேகோஸ் கிச்சன்ஸ் அண்ட் பாத்ஸ் கோயம்புத்தூர், அவங்களோடது தான். ரொம்ப சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கட்டாயமாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா. ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கேசரி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ரவை. ஸோ ரவை வந்து நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப் ரவைக்கு நான் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 1.5 கப் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் காஷ்யூஸ் அண்ட் கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ காடமம் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் கலர் அகெயின் உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிக்கலன்னா நீங்கள் ஃபுட் கலர் போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் சாஃப்ரான் கொஞ்சம் மில்கில் கலக்கிட்டு நீங்கள் அதை கடைசியாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆயில் எதுக்குன்னா ஆக்சுவலாக ஃபுல்லாக கீல பண்ணினா கேசரி நல்லாயிருக்கும், பட் சிலருக்கு ரொம்ப தகட்டிரும் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்க போகிறோம், அது கூட நம்ம கீ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம டைரெக்டாக குக்கிங்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு தவா எடுத்து வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் கீ எடுத்துக்க போகிறேன், நம்மளோட வேதா கீ. இதில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். அதில் இந்த திராட்சை முந்திரி ரெண்டையும் வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப கருகாமல் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஃப்ரை ஆனால் போதும். ஸோ இப்போ திராட்சை முந்திரி வறுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதே தவால அப்படியே நம்ம ரவையை வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ அதை நான் எடுத்து வச்சுட்டேன். இதுலேயே வந்து நான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 1 கப் ரவையை போட்டு நான் வறுக்க போகிறேன். ஸோ இந்த ரவை வறுக்கும்போது கட்டாயமாக நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அந்த ரவா வந்து அதோட அந்த ரா ஸ்மெல் போய் ஒரு ரோஸ்டட் ஸ்மெல்லு வரும், அந்த ஸ்மெல்லு வரும்போது நம்ம எடுத்துட்டால் நல்லது. ஸோ உங்களுக்கு உங்கள் பிராண்ட் ஏதாவது ப்ரொமோட் பண்ணணும் எங்கள் ஷோவில், நாங்கள் வந்து கிச்சன் ரிலேட்டடான ப்ராடக்ட் வச்சுருக்கோம், இல்லை குக்கிங் ரிலேட்டடான ப்ராடக்ட் வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு உங்கள் ஷோவில் எங்களோட ப்ராடக்டை பிராண்டிங் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை தாராளமாக ரீச் பண்ணலாம். ஸோ நாங்கள் எங்களோட ஷோவில் உங்களோட பிராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுப்போம்,
உங்களோட ப்ராடக்டை நாங்கள் யூஸ் பண்ணி அது எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை வந்து நாங்கள் வியூவர்ஸ்க்கு எடுத்து சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் எங்களை ரீச் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ வந்து ரவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த நான் ஒரு கப்பு ரவைக்கு நீங்கள் வாட்டர் கரெக்டாக போடணும். ஸோ இப்போ ஒரு கப்பு ரவைக்கு நம்ம 3 கப்பு வாட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ 3 கப்பு வாட்டர் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒன்றா நீங்கள் நல்லா வாட்டர் கொதிக்க வச்சுட்டு ரவை வறுத்தோன்னு அப்படியே ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரவையை மறுபடியும் வேறு பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கொதிக்க வச்சு வச்சுருந்ததுனால நான் டைரெக்டாக அந்த ரவை கூட அப்படியே வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், 3 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றி கூட கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆயிடுச்சு வாட்டரு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நான் இவ்வளவு ஊற்ற போகிறது இல்லை, யாராவது பயந்துடாதீங்க பார்த்துட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 200 ml ஆயில் இருக்குது. நான் இதில் வந்து ஒரு பாதி நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ குக்கிங்க்கு வந்து நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில், வேறு எந்த ஆயில் யூஸ் பண்ணிடாதீங்க. ரீஃபைண்ட் ஆயில் போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கீ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பாதி ஆயில் நான் சேர்த்துட்டேன். கலரிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் மடி பிடிச்சிரும், இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு பாதி பாருங்கள், ஊற்றின உடனே அந்த ஆயில் அப்சர்வ் ஆயிடுச்சு. அப்படியே தயவு செஞ்சு ரவை குக் ஆகாமல் சுகர் போட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் அந்த ரவை குக் ஆகாது. ஸோ அதனால் எப்பவுமே வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறது என்னென்னா, ஃபஸ்ட்டே சுகர் போட்டு சிரப் பண்ணியெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் அந்த கேசரி வராது. ஸோ உங்களுக்கு பக்காவாக கேசரி வரணுன்னா ஃபஸ்ட்டு வாட்டரில் நல்லா குக் பண்ணிக்கோங்க ரவையை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ நீங்கள் வெறும் பிளெயின் கேசரி பிடிக்காதுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி எசன்ஸ் எல்லாம் விற்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எசன்ஸ் ஏதாவது வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரவை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த 1 கப் சுகர் எடுத்து போட போகிறேன். ஸோ நான் 1 கப் சுகர் போடுறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 1.5 கப் போடலாம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது, அதனால் நான் 1 கப் போடணுது. எனக்கு தெரிஞ்சு இதுவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சுகரோட அந்த கம்ப்ளீட் ரா ஸ்மெல் போய் அந்த ரவையோட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்த மாதிரி இருக்கும். இப்போ ரவை கொஞ்சம் குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் கலர போகிறேன். ஸோ இப்போ இனி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ விட்டு விட்டு நீங்கள் கலரிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா அது பாத்திரத்தில் இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டவே கூடாது. அந்த கீலேயே பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கும்போது இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வாட்டரில் நீங்கள் டேரெக்டாக பவுட்ரு போட்டிங்கன்னா என்ன ஆகுனா அங்கங்கே உங்களுக்கு பேட்ச் பேட்சாக வந்து செட் ஆயிரும். ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கலர் வந்து எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சிலரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வாட்டர் போட்டு சுகர் போட்டு அந்த கலர் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரவெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ கடைசியில் தான் கலர் போடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான கேசரி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நான் லாஸ்ட்டாக அந்த எடுத்து வச்ச கீதை கடைசி ஊற்றுட்டு திருப்பியும் நான் கலர போகிறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா அது பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மிக்சிங் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள இந்த கேசரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஆயில் எல்லாம் அப்சர்வ் ஆகி அப்படியே பாத்திரத்துலேயே ஒட்டாமல் இப்போ அந்த கரண்டியில் ஒட்டல பாருங்கள். அப்போவே காமிக்கும் போது அந்த கரண்டியில் ஒட்டி ஒட்டி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கரண்டியில் ஒட்டலை. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம கார்டமம் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப நிறையா போட்டுறாதீங்க. பட் இது கூட நீங்கள் வந்து கொஞ்சோண்டு நட் மிக்ஸ், அதாவது ஜாதிக்காயின்னு சொல்லுவாங்க, அது ஒரு சின்ன பீஸு இந்த காடமம் பொடி பண்ணும்போது அதையும் சேர்த்து பொடி பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு யாரும் அதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை அந்த ஜாதிக்காய் ஒரு இத்தினோண்டு அதுக்குன்னு ரொம்ப போட்டிங்கன்னா அது ரொம்ப ஃப்ளேவர் ஆயிரும். அதனால் ஒரு கொஞ்சோண்டு அந்த ஏலக்காய் கூட போட்டுட்டு அதையும் சேர்த்து பொடி பண்ணி இதில் தூவுனீங்கன்னா நீங்கள் வேறு எசன்ஸ் எல்லாம் எதுவுமே போட வேண்டியது இருக்காது. அவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி அப்படியே ஆட் பண்ணிவிட்டு
கம்ப்ளீட்டாக உள்ளே மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா உங்களுக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பர்பான யம்மியான டேஸ்டியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறேன். மாற்றிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போது கேசரி ரெடி ஆயிடுச்சு. நான் பவுலில் போட்டு கவுத்து வச்சுருக்கேன். இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஸோ இப்போ யம்மியான டேஸ்டியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகான ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு மட்டும் இப்போ நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கா. ஸோ இந்த டேஸ்ட் தான். எனக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ஒரு கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கால் கப் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி அந்த டெக்ஸ்சர் அந்த டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களெல்லாம் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் மீ ஜீவிதா சைனிங் ஆஃப்.